ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கு இந்திய அணியில இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவிருக்கு. அதாவது இந்திய அணியில 4, 5, 6 ஆகிய 3 இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது கடுமையான போட்டி நிலவி வந்துட்டு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 5 வீரர்கள் அந்த இடத்துக்கு போட்டி போடுறாங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி இந்த உலகக்கோப்பையை கண்டிப்பா கைப்பற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில மிடில் ஆர்டர் மற்றும் துவக்க வீரர்களோட சொதப்பல் காரணத்தினால இந்திய அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க. கடந்த 3 வருடங்களா இந்திய அணியில மிடில் ஆர்டர்கள் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. அதற்கு பல வீரர்களை பயன்படுத்திய போதிலும் அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். இந்த உலகக்கோப்பையில KL ராகுல் 4ஆம் கால வீரராக களமிறக்கப்பட்டு சிகர் தவான் ஓபனிங் வீரராக களமிறக்கப்பட்டிருந்தாரு. இந்த சமயத்துல சிகர் தவானுக்கு காயம் ஏற்பட KL ராகுல் துவக்க வீரராக மாற்றப்பட்டு 4ஆம் கால வீரரா விஜய் சங்கர் தேர்வு செஞ்சாங்க. அதன் பிறகு அவரும் காயம் காரணத்தினால வெளியேற இளம் வீரரான ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அரையிறுதி போட்டியில இந்திய அணி ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாம தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இது இந்திய அணியின் தேர்வு குழு மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வச்சுது. இதனால தற்போது இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்ல பாத்தீங்க அப்படின்னா T20 போட்டிகளுக்கு மிடில் ஆர்டர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக மணீஷ் பாண்டே மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற வீரர்களை இந்த அணிக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க. இதனால இந்திய அணியில தன்னுடைய 4ஆம் கால இடத்துக்கு எங்க பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்த இளம் வீரரான ரிஷப் பண்ட் தற்போது இந்திய அணியில தொடர்ந்து நான் 4ஆம் காலத்துல விளையாடவே விரும்புறேன், அதுவே எனக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு ரிஷப் பண்ட் சமீபத்துல பேட்டி கொடுத்திருக்காரு. அதே போல இந்த உலகக்கோப்பையில கேதர் ஜாதவ் ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அதனால இந்திய அணிக்கு இனிமேல் மீண்டும் அவருக்கு அணியில வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதே போல இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி தற்போது 2 மாத ஓய்வுகள்ல இருக்காரு. அவரு அந்த ஓய்வு முடிஞ்சு இந்திய அணிக்கு திரும்பினாலும் கூட தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த காரணத்தினால இந்திய அணியில 4, 5, 6 ஆகிய இடங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வீரர்களும் போட்டியிடுறாங்க. அதாவது ஸ்ரேயஸ் ஐயர், மணீஷ் பாண்டே, தினேஷ் கார்த்திக், ரிஷப் பண்ட், மகேந்திர சிங் தோனி, கேதர் ஜாதவ் போன்ற முக்கியமான வீரர்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு போட்டியிடுறாங்க. இருந்தாலும் இந்திய அணியின் தேர்வு குழு எந்த ஒரு வீரரை அந்த இடத்துக்கு தேர்வு செஞ்சாது இந்திய அணிக்கு சரியா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.